அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் நாங்கள் பார்த்தோம் ஆரம்பத்திலே அல்லாஹ் மாத்திரமே வணங்குவதற்கு தகுதியானவர் என்பதற்கான ஆதாரங்கள், பல்வேறு ஆதாரங்களை அல் குர்ஆன் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போல அல்லாஹ் அல்லாதவைகள் வணங்கப்படுவதற்கு தகுதியற்றவை என்பதற்கான பல்வேறு ஆதாரங்களை முன்வைத்தது. அதே போன்று இந்த ஏகத்துவத்தின் சிறப்புகள் என்ன என்பதை பல்வேறு உதாரணங்களின் மூலம் அல் குர்ஆன் தெளிவுபடுத்தியது என்பதை நாங்கள் பார்த்தோம். தற்போது நாங்கள் இணை வைப்பு என்பதனுடைய தீய விளைவுகள் என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு தீமையான ஒரு விடயம் என்பதை அல் குர்ஆன் பல இடங்களில் பல்வேறு ஆதாரங்களின் மூலம் குறிப்பிடுகின்றது. அதிலே ஒன்றுதான், ஏற்கனவே தௌஹீதுடைய நலவுகளுக்கு உதாரணமாக சொன்ன அதே வசனத்தில் தொடராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், கலிமாவுக்கு உதாரணம். என்ன உதாரணம்? அழகான ஆழமான வேர்களை கொண்ட, வானராவிய கிளைகளை கொண்ட ஒரு மரத்தை போன்றது. ஆனால் இந்த இணைவிப்புக்கு உதாரணம் என்ன? ஒமசலு கலிபத்தின் ஹபீசத்தின் கஷஜரத்தின் ஹபீசத்தின் ஜுதுஸ்தத்தின் ஃபோக்கின் அருதி மாலஹாவின் கலார், வேர்கள் அறுக்கப்பட்ட, வேர்கள் பிடுங்கப்பட்ட ஒரு மோசமான மரத்துக்கு உதாரணம்தான் இந்த இணைவைப்பு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அப்படி என்றால் எப்படி ஒரு மூமினுடைய அமல்கள் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வானலாக உயர்ந்து செல்லுமோ, அதற்கு மாற்றமாக இந்த மனிதனுடைய ஈமான் சரியில்லை என்ற காரணத்தினால் அவனுடைய அமல்கள் வானை நோக்கி செல்ல மாட்டாள் என்பது அவனுடைய கருத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, இணை வைப்பு என்பது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு விடயம். மனிதனுடைய நன்மைகளை வானலோகத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு தடையாக அமைந்துவிடும். அவனுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் ஏற்பட மாட்டாது, நலன்கள் எதுவுமே அவனுடைய வாழ்க்கையிலே எடுபட மாட்டாது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இறைவேப்பினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், அதற்கு எந்த விதமான ஆதாரத்தையும் கொடுக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய இணைவைப்பு சரியானதுதான் என்பதற்கான ஆதாரத்தை யாராலும் நிரூபிக்க முடியாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் அந்த காதிரனை பார்த்து கேட்கிறான், குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுங்கள். அல்லாஹு தஆலா அவருடைய தெய்வங்கள் மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான், வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானா, எந்தவித ஆதாரமும் அற்ற தெய்வங்களைத்தான் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ومن يدعو مع الله إلها آخر الله உடன் இன்னொரு தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள், லா புர்ஹான லஹு அந்த ரப்பி, அவருடைய தெய்வம் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே தமது அந்த இணைவைப்புக்கு ஒரு நாளும் ஒருவராலும் சரியான ஆதாரத்தை காட்ட முடியாது என்பது மிக முக்கியமாக இந்த இணைவைப்பினுடைய பாரதூரமான ஒரு விடயம். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இணைவைப்பான இந்த செயல் இருக்கிறது, அதனை ஒரு மனிதன் தன்னுடைய விடயத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர மாட்டான் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. என்ன உதாரணம் சொல்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் அல்லது அடிமைகள் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய சொத்துக்களிலும் பங்கு போடுவதை நீங்கள் விரும்புவீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். அல்லாஹு தஆலா கேட்கிறார், உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய அடிமைகள் உங்களுடைய சொத்துக்களிலே பங்கு கூறுவதை நீங்கள் விரும்புவீர்களா? விரும்ப மாட்டீர்கள். அப்படி என்றால் எப்படி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இன்னொருவருக்கு நீங்கள் பங்கை கொடுப்பீர்கள்? எப்படி நீங்கள் உங்களுடைய சொத்துக்களிலே இன்னொருவர் பங்கு கூறுவதை விரும்ப மாட்டீர்களோ, அதே போல தனது அதிகாரமான இந்த வணக்கம் என்பதிலே இன்னொருவருக்கு பங்கு கொடுப்பதை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டார். எனவே உங்களுக்கு விரும்பாத ஒரு விடயத்தை நீங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு விரும்பலாம் என்று அல் குர்ஆன் அந்த வசனத்திலே சொல்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஒரு அழகான ஒரு விடயத்தை அல் குர்ஆன் இந்த இணைவைப்பை பற்றி சொல்கிறது. இணைவைப்பை பற்றி சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு தடுமாற்றமான, ஒரு மோசமான, விபரீதமான ஒரு நிலைப்பாடு இந்த இணைவைப்பு என்பதை அது தெளிவுபடுத்துகிறது. என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு பணியாளராக இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், ஒருவருக்கு மாத்திரம் பணி செய்யக்கூடியவர், பணிவிடை செய்யக்கூடியவர். இன்னொருவர் இருக்கிறார், பலரும் அவரிடத்திலே வேலை வாங்குகின்றனர், பலரும் அவரிடத்திலே வேலை வாங்கக்கூடிய பல்வேறு ஆட்களுக்கு வேலை செய்யக்கூடியவர். அப்ப இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், இந்த ரெண்டு பேரும் சமனாவார்களா, இந்த ரெண்டு பேரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்படி என்றால் ஒருவருக்கு கீழே வேலை செய்தால் அவருடைய தேவைகள் என்ன, அவர் எதை விரும்புவார், எதை விரும்ப மாட்டார் என்பதையெல்லாம் உணர்ந்து அழகான முறையில் அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய திருப்தியை ஒருவரால் பெற்றுக்கொள்ள முடியும், மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால்
தன்னிடத்திலே பல பேர் வேலை வாங்கக்கூடிய நேரத்திலே அவரால் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. எத்தனை பேருக்கு தான் வேலை செய்வது, யாரைத்தான் திருப்திப்படுத்துவது, யாருடைய கோபத்திலிருந்து தான் தப்புவது என்று பல்வேறு பிரச்சனைகள் அவருக்கு காணப்படும். அதே போன்றுதான் இந்த இணை வைப்பு என்பது. பல்வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் நிம்மதியோடு வாழ முடியாது. எந்த தெய்வத்தை திருப்திப்படுத்துவது, யாரை திருப்திப்படுத்துவது, யாரிடத்திலே நமது தேவையை கேட்பது என்ற பல்வேறு பிரச்சனைகளோடு உலகத்திலே சிக்கலோடு வாழ வேண்டி வரும். ஆனால் ஒரே இறைவனாகி அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் ஒருவருக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒன்று என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ அழகாக அந்த உதாரணத்தை தெளிவுபடுத்துகின்றார். அதே போல இந்த இறைவைப்பிலே ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் பல்வேறு ஆபத்துக்களில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு அதற்கு சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஃபகன்னமா ஹர்ர மினஸ் ஸமா, வானத்திலிருந்து விழக்கூடிய ஒருவரை போல, வானத்திலிருந்து ஒருத்தர் விழுந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஃபதஹ்தஃபுஹு தைர், என்ன நடக்கும் அவருக்கு? அவர் ஃப்ளைட்ல போனா பாதுகாப்பா போவார், ஆனா வெறுமனை விழுந்தால் வானத்திலிருந்து என்ன செய்வார்? ஆம், ஃபதஹ்தஃபுஹு தைர், ஏதாவது பறவைகள் வந்து அவனை கொத்தி கொண்டு செல்லும். அவ் தஹ்வீ பிஹிர்ரி அவ் மகானின் ஸஹீஹ், அல்லது ஒரு காற்று வந்து அவரை எங்கேயாவது ஒரு தூர பிரதேசத்திலே கொண்டு போய் சேர்த்து அழித்துவிடும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இதை போன்றுதான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே அவர்கள் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில இருக்கிறார்கள், பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில இருக்கிறார்கள். உண்மையான இறைவனை வணங்காதன் காரணமாக அவர்களுக்கு எந்தவிதமான சரியான பாதுகாப்பும் இல்லை என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போல நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், அல்லாஹ்வை வணங்குவது என்பது எங்களுக்கு சரியான அதிகமான பல்வேறு அருட்களை செய்த எங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து அருட்கொலைகளையும் செய்த அந்த இறைவனை நாங்கள் வணங்குகிறோம். எனவே அது சிறப்பான ஒரு செயல். அதற்கு மாற்றமாக பல்வேறு தெய்வங்களை நாங்கள் வணங்கினால், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால், அது நமக்கு உபகாரம் செய்தவருக்கு செய்யக்கூடிய ஒரு தவறான ஒரு விடை. அவருக்கு நாங்கள் உபகாரம் செய்தவருக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும், அவருக்கு தீமை செய்வது போன்ற ஒரு செயல்பாடுதான் இந்த இணை வைப்பு. அல்லாஹுத்தாலா நமக்கு அனைத்து விதமான அருட்கொலைகளையும் செய்திருக்க அவன் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பாரதூரமானது! நமக்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளையும், நல்ல ஏற்பாடுகளையும் செய்து தந்த ஒருவருக்கு நாங்கள் அவருக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டால் எவ்வளவு பெரிய ஒரு தவறு! அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களுக்கே செய்வது அவ்வளவு பெரிய நன்றி கெட்டத்தனம் என்றால், எங்களுக்கு ஒருவர் நான் நன்றி கெட்ட முறையில் நடந்து கொண்டால் எவ்வளவு கோபம் வரும்! நான் இவனுக்கு இவ்வளவெல்லாம் செய்திருக்கிறேன், இவன் இப்படி செய்து போட்டானே என்று எவ்வளவு கோபம் வரும் எங்களுக்கு! அப்படி என்றால் அனைத்து அவர்களையும் விட அனைத்து அருக்குறையும் எங்களுக்கு வழங்கிய இந்த அல்லாஹுத்தாலாவுடன் நாங்கள் அப்படி நடந்து கொண்டால் அவனுக்கு இவ்வளவு கோபம் வரக்கூடிய ஒரு செயற்பாடு இந்த இணை வைப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வை பற்றிய தீய எண்ணம் கொள்வதற்கு சமன். அல்லாஹ்வை பற்றி தீய எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த இணை வைப்பில் ஈடுபடுவார்கள். ஏன் அவர்கள் ஏன் அல்லாஹ் அல்லாத இணைகளை எடுத்துக்கொள்வதற்கு காரணம், அல்லாஹ்வுக்கு இடைத்தரகர்களை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக எங்களால் தொடர்பு கொள்ள முடியாது, எனவே அதற்காக வேண்டி சில இடைத்தரகர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று இவர்கள் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் போன்று கருதுகின்றார்கள். இந்த உலகத்திலே உள்ளவர்களுக்குத்தான், உலகத்திலே பதவியிலே அதிகாரத்திலே உள்ளவர்களுக்குத்தான் அவர்களுக்கு கீழால் உள்ளவர்களுடைய பிரச்சனை அனைத்தையும் அவர்களால் பார்க்க முடியாது. எனவே அதற்கு வேலையாட்களை வைத்து மக்களுடைய பிரச்சனையை கேட்டு எனக்கு சொல்லுங்கள், எனக்கு அவர்களை எல்லாரையும் சென்று சந்தித்து அவர்களுடைய தேவைகளை உணர முடியாது என்ற ஒரு குறைபாடு மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு அப்படி இருக்கிறதா? இல்லை. அல்லாஹுத்தாலா அனைத்தையும் மிக நுணுக்கமாக தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு யாரும் மக்களுடைய தேவையை இடையிலே இருந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தரகர்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு ஒப்பாக நாங்கள் அல்லாஹ்வை ஆக்கிவிடுகின்றோம் இதன் மூலமாக, இந்த இடைவேற்றின் மூலமாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வை மதிக்காத ஒரு செயல், அல்லாஹ்வை மதிக்காத ஒரு செயல் தான் இந்த இடைவேற்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வை மாத்திரமே நீங்கள் வணங்குங்கள், வக்கும் மினஷாக்கிரி, நன்றி உள்ளவர்களாக இருங்கள். வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, இவர்கள் அல்லாஹ்வை பதிக்க வேண்டிய முறையிலே சரியான முறையில் மதிக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இணை வைப்பாளர்களை பற்றி சொல்கின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு தனது உயர்ந்தபட்ச அன்பையும் தனது பணிவையும் தனது பயத்தையும் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை சரியான முறையிலே மதிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல
இந்த இணை வைப்பு என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அநியாயம். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அநியாயம் என்று சொன்னால் என்ன? ஒரு விடயத்தை வைக்க வேண்டிய இடத்திலே வைக்காமல் வேறொரு இடத்திலே வைப்பது, பொருத்தமற்ற ஒரு இடத்திலே வைப்பது. அதே போன்றுதான் அல்லாஹ் அல்லாதவர்களை நாங்கள் வணங்குவது என்பது அவர்கள் கொடுக்க வேண்டிய தகுதியை விட மீறி வேறொரு இடத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம். எனவே அதுதான் ஆகப்பெரிய ஒரு அநியாயம். உலகத்திலே கொலை கொள்ளை என்று என்னென்ன பாவங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் விட மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அவர் எவ்வளவு பெரிய சமூக சேவையாக இருந்தாலும் சரி, சமூக சேவையாளராக இருந்தாலும் அவருக்கு இணை வைப்பு இருந்தால் அவர் மிக மிக மோசமானவர், மிகப்பெரிய அணியாக்கார். வெளிரங்கத்தில் மக்களுக்கு மத்தியிலே சமூக நலன் என்ற பெயரில் நல்ல பெயர் எடுத்தவராக இருந்தாலும் கூட என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த இணை வைப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இணை வைப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் ஒரு இடத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார், வழி தவறிவிட்டார். இப்பொழுது அவருடைய நண்பர்கள் அவரை சரியான வழியை நோக்கி அழைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பதிலளிக்காமல் யாருக்கு பதிலளிக்கிறார்? அவருக்கு அறிமுகம் இல்லாத ஒருவர் அவரை இன்னொரு வழியை நோக்கி அழைக்கின்றார். அந்த நபருக்கு பதிலளிப்பவரை போன்றுதான் இந்த இணை வைப்பாளர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே நமக்கு தெரிந்த நமது நண்பர்கள், நல்லவர்கள் என்று அறியப்படக்கூடியவர்கள் நம்மை ஒரு வழியிலே அழைத்துக் கொண்டிருந்தால் அவரைத்தான் நாங்கள் நம்பி செல்வோம் எப்பொழுதும். அதற்கு மாற்றமாக அறிமுகம் இல்லாத ஒருவர் கூப்பிடக்கூடிய இடத்துக்கு நாங்கள் செல்வோமா? செல்ல மாட்டோம். அப்படி ஆகவே யாரெல்லாம் இந்த இணை வைப்பை செய்கிறார்களோ அவர்கள் இப்படி அறிமுகம் இல்லாதவர்கள் அழைக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள் போல தனது நண்பர்கள் அழைப்பதை கலைக்கக்கூடிய அழைப்பை புறக்கணித்து விட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அந்த சகோதரர்களே, இப்படி நாங்கள் இணை வைப்பினுடைய பாரதூரமான விளைவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். மனித வாழ்க்கையிலே நிம்மதியில்லாத ஒரு நிம்மதியை இன்மையை ஏற்படுத்தி அறியாமையிலே முட்டாள்தனத்திலே மனிதனை தள்ளக்கூடிய விடயம்தான் இந்த இணை வைப்பு என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக பல்வேறு ஆதாரங்களின் மூலமாக எங்களுக்கு நிரூபிக்கின்றது. அதே போல ஏகத்துவம் என்பதுதான் ஒரு மனிதனுடைய மூல மந்திரமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எல்லா வழக்க வழிபாடுகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதனை அவன் நடைமுறைப்படுத்துவதற்கு மறந்துவிடக்கூடாது. அதற்கு மாற்றமாக எந்த விதமான செயல்களிலும் இவன் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனை புரிந்து நாங்கள் அல் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே, வழக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய நேரத்திலே எமது வழக்க வழிபாடுகள் உயிரோட்டம் உள்ளதாக, அல்லாவுக்கு விருப்பம் உள்ளதாக, செழிப்புள்ளதாக அமையும். இல்லாவிட்டால் வெறும் சடங்கு சம்பிரதாயங்களாக மாறும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வரைக்கும் இஸ்லாத்தில் எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் சுன்னாவிலே வாழ்ந்து தௌஹீதிலே வாழ்ந்து மரணிக்கிறதுக்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.